Good morning to everyone. 11th standard, first chapter, sets, relations and functions. Example 1.8. If A equal to 1, 2, 3, 4 and B equal to 3, 4, 5, 6, find N of A union B cross A intersection B cross A symmetric difference B. A being ரெண்டு செட் கொடுத்துட்டு இந்த டேர்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்னா ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி அப்படின்னா ஏ பி ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்டையும் நம்ம சேர்த்து எழுதுவோம். அப்படி எழுதும்போது ரிப்பீட்டடாக எலமெண்ட்ஸ் வந்தால் அது ஒன் டைம் தான் எழுதணும். அப்போ 1, 2, 3, 4 இங்கேயும் 3, 4 இருக்குது, இருந்தாலும் ஆல்ரெடி எழுதிட்டோம் இல்லையா, ஸோ அதை விட்டுட்டு 5, 6 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் என் ஆஃப் ஏ யூனியன் பி, என் ஆஃப் ஏ யூனியன் பினா இந்த ஏ யூனியன் பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். இப்போ மொத்தம் 5 and 6 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ என் ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பினா இந்த ரெண்டு செட்டில் உள்ள காமன் டேர்ம்ஸை மட்டும் எழுதணும். யார் இருக்காங்க அப்படின்னா 3 and 4. இப்போ இதிலிருந்து என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னென்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 2. அப்போ அதை எழுதிக்கணும். அடுத்து ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பி அப்படின்னா என்னென்னா ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட் ஏதாவது பிங்கிற செட்டில் இருந்தால் அதை டெலீட் பண்ணிடணும். அப்போது ஏ மைனஸ் பி என்ன வரும், இங்கே 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா, இந்த 3, 4 பியிலையும் இருக்குது, ஸோ அதை விட்டுட்டு யாரை மட்டும்தான் எழுதுவோம், 1, 2 யூனியன் பி மைனஸ் ஏனா பியிலருந்து ஏயை நம்ம டிஃபரன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ பியில் உள்ள எலமெண்ட் ஏதாவது ஏல இருந்தால் அதை நம்ம டிலீட் பண்ணிடணும். இப்போ 3, 4 இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குது, ஏல இருக்குது. அப்போ இந்த 3, 4 விட்டுட்டு யாரை மட்டும் எழுதிக்கணும், 5 and 6. இப்போ இவங்களை யூனியன் பண்ணோம் அப்படின்னா 1, 2, 5, 6. இப்போ இதிலிருந்து என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி ஈக்குவல் டு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 4. ஸோ 4 எழுதிடும். இப்போ நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்ன ரிசல்ட் என்னென்னா என் ஆஃப் ஏ யூனியன் பி கிராஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா தனித்தனியாக ப்ராடக்டில் எழுதிக்கலாம். என் ஆஃப் ஏ யூனியன் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்ட்டு என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, அதை ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஏ யூனியன் பி, என் ஆஃப் ஏ யூனியன் பி 6, என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி 2, என் ஆஃப் ஏ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பி 4. இப்போ இவங்களை எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் வர்ற ஆன்சர் 48. அப்போது இந்த செட்டில் மொத்தம் 48 எலமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஓகே, தேங்க்யூ.